அன்புக்குள்ளே இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கூட நாம் நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி, தகப்பனே நீங்கள் பேசுங்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே நோக்கி பார்ப்போம்மா. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே, இன்பக்கான தேசமதை கண்களினால் காண்கிறேனே, இன்பக்கான தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவ சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவ சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்த போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே. ஆம் தகப்பன, நீர் எங்களை 2020 7 மாதங்களை முடித்து 8வது மாதம் இந்திய தேசத்திற்கு விடுதலை கிடைத்த இந்த 8வது மாதத்தில் இந்த நல்ல நாளில் இதுவரை நீர் எங்களை பாதுகாத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. ஒரு விசை கூட நம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. கர்த்தர் பெரியவர், கிரேட் இஸ் த லார்ட் அண்ட் மோஸ்ட் வொர்த் ஆ பிரைஸ், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். லார்ட் இஸ் கிரேட், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், மோஸ்ட் ஆஃப் வொர்த் ஆஃப் ப்ரைஸ் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. நீங்கள் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரப்பா. நாங்கள் நிர்மூலமாக இப்போ கர்த்தருடைய சுத்த கிருபை காலைதோறும் அவை புதியவைகள் தகப்பனே. எங்களுடைய நீதி நிமித்த நீர் எங்களை ரட்சிக்கலை, உம்முடைய இரக்கத்தின்படியும் உம்முடைய மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமினாலே எங்களை பாதுகாத்து கொண்டீங்க. ஒரு விசை கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமைந்திருக்கிற ஒவ்வொருடைய இதயத்தின் ஞானங்களும் உற்சவத்தில் பிரீதியாக இருப்பதாக. அமேன், அமேன், அமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் சங்கீதம் 48 முதல் வசனமும் கடைசி வசனம் பார்க்குறப்போ மிகவும் ஒரு வித்தியாசமான வார்த்தை. இது கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் அதாவது பாட்டு என்பது உற்சாகம், மனதின் ரம்மியந்தான் பாட்டு. அப்படி ரம்மியத்தில் பாடப்பட்ட பாட்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கு முதலாம் வசனம் சங்கீதம் 48:1, கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கடைசி வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமில் நம்முடைய தேவன், மரணபுரியந்த நம்மை நடத்திவார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன், மரணபுரியந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ள தகப்பன், அவர் என்னென்றைக்கும் உள்ள எப்பவுமே அவர் இருக்கிறார், எப்பவுமே அவர் இருக்கிறார், எந்த காலங்களிலும் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் பெரியவர் என்று முதல் அவர் ஆரம்பிக்கிறப்பன்னு சொல்கிறாங்க, கிரேட் இஸ் த லார்ட் அண்ட் மோஸ்ட் வொர்த் ஆஃப் ப்ரைஸ், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நம்ம ஊருக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் வந்தாங்கன்னா, கவர்னர் வந்தாங்கன்னா, ஜனாதிபதி வந்தாங்கன்னா, இல்லை ஒரு சமூக சேவகர் வந்தால், இல்லை ஒரு திருச்சபையின் தலைவர் வந்தால், ஐயா இவரே அவரே என்று எத்தனையோ வாழ்த்துறை சொல்லி பேனர் கட் அவுட்லாம் வைக்கிறோம். ஆனால்
எல்லாத்துக்கும் மேலே துதிக்கப்படத்தக்கவர் இந்த ஜீவனுள்ள ஆண்டவர். அவருடைய வல்லமை பெரிய வல்லமை. எப்படி சொல்லலைன்னா, ஒரு சகோதரர், ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை 9th படித்தா, 9th படிக்கிறவங்க கிட்டத்தட்ட அவளுக்கு வயசு ஒரு 13-14 வயசு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஞ்சம் மழைக்காலம், இதே மாதிரி கொஞ்சம் கிளைமேட் கூலிங்கான கிளைமேட்டு, எல்லா ஏரி குளங்கள்லாம் தண்ணி நிற்கும். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவருக்கு திங்கள்லேருந்து வெள்ளி வரை வேலை. சனிக்கிழமானா அப்பாவும் மகனும் மகளும் தூண்டில் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போவாங்க. ஒரு ஆற்றுலையோ ஒரு குளத்துலையோ போய், அது ஒரு ஜாலி டைப். அது மீன் பிடிப்பது என்பது மிகவும் ஜாலி. அந்த மண்புழு தேடி, மண்புழுவை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தூண்டில் போட்டு அந்த தக்கையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மீன் எப்போ அந்த மண்புழுவை கடிக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ரெண்டு பேரும் மீன் பிடிக்க ரெகுலராக போகிறது வழக்கம் சனிக்கிழமானால். அதனால் அந்த மகள், சனிக்கிழமை எப்போ வரும், எங்கள் அப்பா கூட எப்போ டிவி 50 போவேன், எங்கள் அப்பா கூட போய் எப்போ நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வருவோம், அந்த மீன் மேலே அவ்வளோ ஆசை. அந்த டைமிங், அப்பா கூட போகிறது ஒரு பக்கம், மீன் பிடிக்கிறது இன்னொரு பக்கம், ஜாலி, அப்படி ஜாலியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதனால் சனிக்கிழமை வர்றது அவளுக்கு ரொம்ப எண்ணிக்கிட்டே இருப்பாள். ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே, ஐயோ சண்டே வந்துடுச்சா, இனிமேல் 6 இருக்கும்பா. திங்கக்கிழமை தான் 5 இருக்க முடியும், எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை தான் செம ஜாலி. நாளைக்கு போகிறேன் எங்கள் அப்பா கூட, நாளைக்கு எங்கள் அப்பா கூட போகிறேன்னு ஒரே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி குறிப்பாக அவங்க 6-7 கிளம்புவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலைல 5 லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லேசாக மழை நேரத்தில் போய் நிற்க முடியாது, நனைவோம். இல்லைன்னா மீனும் கிடைக்காது, மீனும் தண்ணி கீழேருந்து மேலே வராது. அதனால் அவங்க அப்பா அது மழை நிற்கட்டுமான்ட்டாங்க. அவள் அந்த மழையை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டா, என்ன இந்த கடவுள், வாரத்தில் 7 ஒரே நாள் தான் சனிக்கிழமை, 6 மழை பெஞ்சிருக்கலாமே, இன்றைக்கி போய் இந்த மழையை கடவுள் கொடுத்துருக்கிறாரே, இன்னும் கடவுளை பார்த்தா. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கும் வெளியவும், வீட்டுக்குள்ளும் வெளியவும், ஜன்னல் வழியாக மழை நின்றுச்சான்னு பார்க்குறது, வெளியே வந்து பார்க்குறது, தாமனம் வழியாக கையை விட்டு பார்க்குறது, மழை நின்ட்டா மழை நின்ட்டான்னு பார்த்து பார்த்து அந்த பிள்ளை ஒரு மதியம் பகல் 12 ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஒரு வழியாக தன்னை உருவாக்கின ஆண்டவரை ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சேன், என்ன கடவுள் இப்படியே பண்ணிட்டாங்களே, என்ன இப்படி மழை பெய்யுதுன்னு. 12 மேலே மழை நின்னோடனே அப்பாட்ட போய், அப்பா மழை நின்றுச்சுப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, போகலாம்ப்பா போகலாம் போனோம்னா, மகளுடைய அந்த ஆர்வத்தை பார்த்து மகளுக்காக அவர் கிளம்புனார். 12 மேலே ரெண்டு பேரும் போனாங்க. ரெண்டு பேரும் போயா தூண்டில் போட்டால் பெரிய பெரிய மீன் சீக்கிரம் கிடச்சிருச்சு. பெரிய பெரிய மீன் ரொம்ப பெருசு பெருசாக சீக்கிரம் கிடச்சிருச்சு. ரெண்டும் சீக்கிரம் கிடச்ச உடனே வீட்டுக்கு வந்தாங்க. 1:30 வீட்டுக்கு வந்தோடனே அம்மா 1:30 குழம்பு வச்சுட்டாங்க. 1:30 குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் அப்பாவும் மகளும் அம்மாவும் சாப்பிட்றாங்க. அந்த மீன் குழம்பை சாப்பிட்றப்போ அந்த அம்மா கேட்டாங்க, எப்படி நீங்கள் காலையில் 6 போயிட்டு எப்போ லேட்டாக வருவீங்களே, இன்றைக்கி எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இது முடிஞ்சுதுன்னு கேட்டாங்க. அவளும் அப்போ தான் திங்க் பண்ணா, நம்ம காலையிலேருந்து மழை பெஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோமே, ஆனால் பாரு மழை வந்தாலும் நம்ம சீக்கிரம் கொஞ்சம் லேட்டாக போனாலும் ஆண்டவர் பாருங்கள், காலையில் 7:00 to 12:00 வரை உட்காந்துருந்தாலும் 2-3 கிடைக்கும், ஒரு சில நாள் ஒன்றுமே கிடைக்காது, வெக்கப்பட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி 30 பாரு பை நிறைய மீன், பெரிய பெரிய மீன், நல்ல மீன் கிடைச்சதே, இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒருவேளை ஆண்டவர் அதுதான் சொல்கிறாங்க சங்கீதக்காரர், அழகாக சொல்கிறார், கர்த்தர் பெரியவர், தி லார்ட் இஸ் கிரேட், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அது மட்டும் இல்லை, இந்த தேவன் மரண பரியந்த நம்மை நடத்தும் தேவன். இந்த தேவன் என்னென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார், அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவநித்திய புயங்களுன் ஆதாரமே, அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவநித்திய புயங்களுன் ஆதாரமே. அந்த தேவன் என்றென்றும் உள்ள நம்மை வழிநடத்தும் தேவன். நம்ம எப்பெல்லாம் கடவுளை நோக்கி அழைக்கிறோமோ, அவர் யார், எதுக்கு கூப்பிட்டா, இவன் எப்படி ஆள்னா திங்க் பண்ணுறதில்ல, எப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ. ஒருவேளை இன்றைக்கி செல் வந்திருக்கு, ஒரு சிலர், எனக்கு ஒரு முக்கியமான நண்பர் உண்டு, ஒரு பிரின்ஸிபல், அவர் சொல்லுவார், அண்ணே நீங்கள் 2 வச்சுருக்கீங்க, உங்களது 1 தான் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன், அந்த 1 கூப்பிட்டா தான் எடுப்பேன், வேறு நம்பரில் நீங்கள் கூப்பிட்டா எனக்கு தெரியாதுன்னு, நீங்கள் கூப்பிட்றப்ப நான் வேறு புது நம்பர் எடுக்க மாட்டேங்கிறேன். பொதுவாக புதுசாக யாராவது அவர்கிட்ட பேசணுன்னா, இன்னார் பேசுகிறேன், இன்ன விஷயத்துக்கு பேசுகிறேன்னு மெசேஜ் போட்டு அந்த மெசேஜை பார்த்தப்பறம் தான் அவர் செல்லில் அட்டன் பண்ணுவார். இது உலகப்பிரகமாக மனுஷன் இருக்கிற வழக்கம். ஒரு சிலர் புது நம்பர் அட்டன் பண்ணுறதே இல்லை.
ஒரு சிலர் ஃபோனே அட்டன் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வேணால் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரி உண்டு, வீட்டில் ஃபோன் பெல் அடிக்கும், அவங்கள செல் வச்சுக்க மாட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ணுற ஒரு சகோதரி, பைபிள் வாசிக்கிற ஒரு சகோதரி, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நீதியானவங்க. ஆனால் ஃபோன் பெல் அடித்தா அவங்களுக்கு வேலை இல்லை, ஃபோன் பண்ணுறாங்க, நான் அதை அட்டன் பண்ணணுமா? அவங்க சொல்கிறது அவங்களுக்கு வேலை இல்லை, ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவை, ஃபோன் பண்ணுறா, நான் அதை அட்டன் பண்ணணுமா? எனக்கு வேலை இல்லையா? ஆனால் நாம் மாராதிக்கும் ஆண்டவர் நம்ம எப்போல்லாம் கூப்பிட்றோமோ, உனக்கு தேவை எப்போல்லாம் இருக்கோ, எப்போல்லாம் பசிக்குதோ, எப்போல்லாம் வயிறுவலி இருக்கோ, எப்போல்லாம் தலைவலி இருக்கோ, எப்போல்லாம் பிரச்சனை இருக்கோ, அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, கால் அப்பாண்ட லாடு என்று சொல்கிறார். கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவியற்ற திக்கற்றுக்கும் என்று சொல்கிறார். அவனை எப்போல்லாம் நோக்கி அழைக்கிறானோ, நம்ம ஆண்டவரை எப்போல்லாம் நோக்கி அழைச்சிக்கிட்டு இருக்கோமோ, அழைக்கிறப்பெல்லாம் அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவர் நம்ம ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க. அதாவது சங்கீதம் 37:7 சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்? கர்த்தரை நோக்கி வெயிட் பண்ணணுமா? சிட்டிங் டு த லார்ட், ஆண்டவரை நோக்கி காத்திரு, அவர் உன் கூப்பிடுதலுக்கு வழி கொடுக்கிறார். அவருக்கு காத்திரு, வெயிட் பண்ணு, கர்த்தரை நோக்கி அவருக்கு காத்திரு என்று சொல்கிறார். நம்ம கர்த்தரை நோக்கி எப்பெல்லாம் நோக்கி காத்திருக்கிறோமோ, நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் அவர் வாழ்வு கொடுக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர் அவர். ஏன்னா சங்கீதம் 34:15 இவ்வாறு சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிற அப்படி செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு எப்போவுமே திறந்திருக்கிறது. அதுதான் லூக்கால கேளுங்கள் என்று சொல்கிறாங்க. அந்த கேளுங்கள்ன்ற வார்த்தை, ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு தமிழ் பண்டிட்டு பிற மதத்தை சேர்ந்த சகோதரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, கேளுங்கள், லிசன். ஆண்டவர் எப்போவுமே கவனிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் அந்த 2 நாளாகமம் 7 அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜபம் பண்ணி, ஜபம்னா விண்ணப்பம், நம்முடைய அப்ளிகேஷன், என் முகத்தை தேடி, சீக் டு த ஃபேஸ், என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினால், பரலோகத்தில் நான் கேட்டு, எவ்வளோ அவன் எப்போல்லாம் பொல்லாத வழியை விட்டு அவற்றை திரும்புகிறோமோ, நம்ம எப்போல்லாம் கேட்குறோமோ, கேட்குறப்பெல்லாம் அவர் விடுதலை கொடுக்க உயிருள்ள ஆண்டவர். 2 நாளாகமம் 33 அதிகாரத்தில் அவர் யூதராஜா, ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஒரு மனிதர், யாக்கோபுடைய சந்ததியில் வந்த ஒரு மனிதர், ஈசாக்குடைய சந்ததியில் வந்த ஒரு மனிதர். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு வழி விலகிட்டான். ஆண்டவர் பல முறை சொல்கிறாங்க, டே வேணாண்டான்னு. ஆனால் கடவுளுக்கு விரோதமாக சிலை வணக்கத்துக்கு போகிறாரு, விக்கிரகங்களை நிறுவுறாரு. ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவன் செவி சாய்க்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, செவி சாய்க்கவே இல்லை. பக்கத்தூர் ராஜா வந்தார், அவரை அடித்தார், தூக்கி போயிட்டார். அவரை அடித்து அவரை தூக்கி போயிட்டார், தூக்கி போய் ஜெயிலில் கொண்டே போட்டார். தூக்கி போனவர் அசரியா ராஜா. 2 நாளாகமம் 33 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 10 வசனத்தில் கர்த்தர் மனுஷனோடு அவருடைய ஜனத்தோடும் பேசின போது அவர்கள் கவனிக்காதே போனார்கள். நோ லிசன், உனக்கு வேலை இல்லை போயா. கடவுள் ஆண்டவர் பேசுகிறப்ப என்ன சொன்னார், உனக்கு இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கோம், நல்லா இருக்கிறப்போ டேய், அதாவது அதாவது டிராஃபிக் போலீஸ் சொல்லுவாங்க, மஞ்சக்கோடா மஞ்சள் கயிறா, மஞ்சக்கோட்டை தாண்டி ஓவர்லுக் பண்ணி ஸ்பீடாக ஓட்டாதா, இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் ஸ்பீட் பைக் வந்திருக்கு, அப்படி சர் டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி போவாங்க. முன்னால் யார் போகிறான், பின்னால் யார் வரான் பார்க்குறதில்ல, அவனுக்கு வேகமாக போகணும் அவ்வளோதான். அங்கே என்னமோ போய் என்னோ ஒன்றுமே இல்லை, வாங்கினதே ஓசி வண்டி, 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு, 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு, அது கொஞ்ச நேரத்தில் போய் நின்றோம் ஜாலிக்காக. அது சொல்லுது மஞ்சள் கொடா தாலி கயிறா, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஹெல்மெட் உயிர் கவசம், தலைக்கவசம் வந்து உயிர் கவசம், தலைக்கவசம் வந்து நிறைய பேர் ஹெல்மெட்டை ஊற்று எங்கே வச்சுக்கிறாங்க, டேங்கு பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிறாங்க, போலீஸ்கார் கேட்டால் எங்கள்கிட்ட ஹெல்மெட் இருக்குது நாங்கள் போடுறோம்னு. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சிக்னல் கவனிக்கிறது இல்லை. ஒரு தம்பி கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்துச்சு, பைக்கில் 250 கிலோமீட்டர் ஸ்பீடாமீட்டரில் ஸ்பீட் போட்டிருக்காங்க, 10, 20, 30, 40, 50, அந்த 250 ஸ்பீடு வர்ற வரையும் ஓட்டினார். கேட்டா அவனை மடையனா வச்சவன் யார், இன்ஜினியர், வண்டி உருவாக்கணும், ஸ்பீடாமீட்டர் 250 கிலோமீட்டர் ஸ்பீடு வச்சுருக்கானே மடையனா, அது ஓட்டுறதுக்கு தானே வச்சுருக்கான், போயான்ட்டான். 45-50 மேலே போனால் நம்முடைய கண்ட்ரோல் நம்மளை விட்டு மாறிடுது, நம்முடைய அந்த கவனிக்கும் தன்மை, கொண்டு போகும் தன்மை மாறிடுது. திடீர்னு பிரேக் அடிக்க முடியல, திடீர்னு ஒருத்தர் உள்ள, நம்ம ஊர் அப்படி ஊர், 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய், போன ஸ்பீடில் முன்னால் அந்த ஃபோனில் மோதி அப்படியே போய், கை தனியாக, தலை தனியாக, தனித்தனியாக போச்சு. இது வந்து அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் பதிவாகி நிறைய வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவிச்சு.
எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரில. ஏன்னா சட்டத்துக்கு நம்ம கவனிக்காதே போகிறோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கவனிக்காதே போகிறதால என்ன நடக்குன்னா, ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மனோசரியா சட்டம் இப்படித்தான் சொல்லியிருக்காரு, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். அருமையான வாக்கு தத்தம். ஆனால் அந்த வாக்கு தத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியில. பக்கத்து அசரியராஜா வந்தார், தூக்கிட்டு போனார், சங்கிலி போட்டு கெட்டி உள்ளே போட்டார் ஜெயிலில். ஜெயிலில் சங்கிலி போட்டு கட்டி நெருக்கப்படுகையில், ரெண்டு நாளாக 33:12 இவ்வாறு சொல்லுது, இப்படி அவர் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, கெஞ்சிறார். அதுவரை கவனிக்காத போன ஒரு மனிதர் அப்போ கெஞ்சிறார், தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க. 10 கவனிக்கிற, அதாவது போ உன் வேலையை பார், எனக்கு தெரியும் உனக்கு வயசாகிட்டு ஓரமாக உட்கார். அதாவது அழகாக தென் தமிழகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருத்தோலை காவலையை பார்த்து சிரிச்சுதான். குருத்தோலை பாருங்கள், மேலே அழகாக உயர்ந்து நிற்கும், பச்சை பச்சைன்னு கிளி பச்சை அழகாக இருக்கும். காவோலை 4 கீழே காஞ்சி போய் கீழே தொங்கும், காற்றடிக்கிறப்போ தன்னறியாமல் இப்படி இப்படி ஆடும், எப்போ உழுகுறதுன்னு தெரியாமல். வயசானவங்க 80 மேலே நடக்கிறவங்க 3rd பலன் கம்பு, அந்த பலத்தில் நடப்பாங்க. அவங்க போய் தம்பி இப்படி போகாதேன்னா, உங்களுக்கு தெரியாது நீங்கள் போங்க. அதுதான் இவர் சொன்னார், உங்களுக்கு தெரியாது, கவனிக்கலை, நோ லிசன், மதிக்கலை. ஆனால் அந்த வேதனை தன்பம் வர்றப்போ இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். இதுதான் 2 நாள் 7-14 அங்கே வந்து நின்றுச்சு, 2 நாள் 7-14 அதுதான், தன்னை தாழ்த்தி, ஐயா நான் ஒன்றுமே இல்லைப்பா, தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி போ ஒரு கஷ்டத்தில் உட்காந்துருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், ஒரு கடன் வாங்கியிருக்கலாம், 5000 தான் கடன் வாங்கியிருப்பீங்க ஃபைனான்ஸ்டர். டெய்லி தண்டல், ஒரு ஊரில் ஃபைனான்ஸ்னு சொல்கிறோம், ஒரு ஊரில் தண்டலுங்கிறோம், ஒரு ஊரில் கடப்பாறை வெட்டிங்கிறோம், ஒரு ஊரில் எக்ஸ்ப்ரெஸ்ஸுங்கிறோம். 5000 டெய்லி 500 கொடுக்கணும், டெய்லி 500 என்ன ஆகும், கடப்பாறை வெட்டி, அதான் கடப்பாறை, கடப்பாறை போட்டுனா ஒரு மனுஷன் பொத்துன்னு விடுவோம், எக்ஸ்ப்ரெஸ் வெட்டி. இதெல்லாம் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியில், மிக அப்போ தான் செய்தது தவறு என்று தன்னை நோக்கி தாழ்த்தி ஆண்டவற்றை கெஞ்சிறப்போ. ஒருவேளை நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற, நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிற, நீங்கள் ஒரு இடையில உள்ளே வந்திருக்கலாம், இல்லை சில நிமிடங்கள் ஏதோ ஒரு மனிதர் ஏதோ டைம் பாஸிங் பேசியிருக்கிறாரு, இல்லை அவர் யார்கிட்டயோ காசு வாங்குறதுக்கு பேசியிருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கலாம், என்ன வேதனை இருக்கலாம், என்ன துன்பங்கள் இருக்கலாம், என்ன பலவீனம் இருக்கலாம், என்ன மோசமான காரியங்கள் இருக்கலாம், என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அவன் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணுறான், 13 அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது, 40 பாஸ்டிங் இல்லைங்க, 200 நடந்து போகலங்க, 40 ஒரு வீட்டில் ஒரு விதமான கலர் துணி போடலங்க, 40 ஒரு விதமான செயினையும் போட்டு போகலங்க, ஒன்றுமே போகலை. ஒன்றுமே செய்யாமல் அவன் எப்போல்லாம் கடவுளை நோக்கி பார்த்தானோ, எப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தானோ, பார்க்குறப்பெல்லாம் அவனுக்கு விடுதலை கொடுக்கும் தகப்பன். ஆண்டவரை நோக்கி அவர் எப்போல்லாம் பார்த்தாரோ, பார்க்குறப்ப ஜெபத்தை கேட்டான், கெஞ்சதுக்கு உடனே 40 வெயிட் பண்ணலை கடவுள், அங்கே ஆண்டவர் வெயிட் பண்ணலை. ஏன்னா அவர் சொல்ல, என் பிள்ளைகளே சொல்கிறார், மை சன், மை சில்ட்ரன், நம்ம பசியை இருப்பதை பார்த்து எப்படி அப்பா அம்மா ஐயோ என் பிள்ளை வீட்டுக்கு வரல, என் பிள்ளை வீட்டுக்கு வரலன்னு கெஞ்சிற மாதிரி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரி உண்டு, 3 அவங்களுக்கு, 7 ஒரு பையன் வருவான், 8 ஒரு பையன் வருவான், 9 ஒரு பையன் வருவான், 9 ஒரு பையன் கடைசி பையன், 8:55 கேட்டுக்கு வந்துடுவான் என் பையன் வரப்போகிறான்னு, 8:56 கேட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க, 8:58 அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுவாங்க பையனை எதிர்பார்க்க, 9 அந்த முனைக்கு வந்துடுவாங்க, 9 அந்த முனைக்கு தேடி போயிடுவாங்க பையனை, அந்த முனைக்கு பையனை தேடி போயிட்டு 8:09 9:10 ஆகிட்டு 9:15 ஆகிட்டுவாங்க, ஐயோ என் குழந்தை வரல, ஐயோ என் குழந்தை வரல, ஐயோ என் குழந்தை வரல. அதுதான் தாயோட பாசம், தகப்பனுடைய பாசம். அப்படி தான் நம்ம ஆண்டவுடைய வழியை விட்டு வெளியே போய் வேதனையில் இருக்கிறப்போ, துன்பத்தில் இருக்கிறப்போ, நம்முடைய தகப்பன் என் குழந்தை எப்போ வரும், எனக்கு எப்போ என் குழந்தை என்னை தேடி எப்போ வரும், எனக்கு எப்போ எனக்கு வாழ்வு கொடுக்கும், என் குழந்தை என்னை எப்போ தேடும், தேடுறப்போ உடனே வரும் ஆண்டவர். நம்ம எப்போல்லாம் கடவுளை தேடுறோமோ, எப்போல்லாம் பிரச்சனை வேதனையின் மத்தியில் ஆண்டவரை தேடுறோமோ, தேடுறப்பெல்லாம் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். மனோசே இஞ்சின உடனே ஆண்டவர் உடனே இறங்குகிறார், அந்த
ரெண்டு நாளாகம் 33 அதிகாரம் 13 வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசை அறிவித்தான். அப்போ தான் த லார்ட் இஸ் கிரேட், ஆண்டவர் பெரியவர் என்று அறிவித்தார். அதுதான் இந்த தேவன், எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்ல. நம்ம ஆண்டவரை நோக்கி ஒருவேளை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பட்டதே படும் கெட்டதே கெடுன்னுவாங்க. ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம். வியாதி என்பது நாம் தேடி செல்லும் உபத்திரவம், நாம் செய்யும் தவறுக்கு கிடைக்கும் தண்டனை வியாதி. கடன் என்பது நாம் படும் அதிக ஆசைக்கு கிடைக்கும் தண்டனை கடன். மரணம் என்பது சத்தத்திற்கு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்காம சொந்த இச்சைகளுக்கு நம்ம வாழ்வு கொடுக்குறப்போ நமக்கு கிடைக்கும் தண்டனை. எந்த மனிதன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறானோ, ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது, அவன் வருந்தி கேட்கும் பொழுது, எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறப்போமோ, நம்ம எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நாம் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நம்ம கடவுளை நோக்கி எந்த நேரம்லாம் அழைக்கிறோமோ, அழைக்கிற நேரமெல்லாம் இந்த டைம் இல்லைங்க, இந்த நாள்னு இல்லை, இவ்வளோ நாள் பாசிங் இருந்து கூப்பிடணும் இல்லை. எப்போல்லாம் நமக்கு பிரச்சனையோ, எப்போல்லாம் நமக்கு துன்பமோ, எப்போல்லாம் நமக்கு பிரச்சனையோ, நம்ம பிரச்சனைக்கு கேட்குறப்ப அழகாக லூக்கா 11:9 வசனத்து மேலும் நான் உங்களுக்கு சொல்லிடு, கேளுங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, கேளுங்க. அதுதான் டேப் ராதாமணிக்கம் அழகாக பண்ணார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், நீங்கள் கேளுங்கள், அழகான வார்த்தை அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நீங்கள் எப்பெல்லாம் தேடுறீங்களோ, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நம்ம எப்பெல்லாம் தட்டுறோமோ அப்போ திறக்கப்படும். அதுதான் அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படம் போட்டாங்க. ஜீசஸ் ஒரு கையில் ஒரு கதவை தட்டுற மாதிரி ரொம்ப இயற்கையாக அருமையாக போட்டார் அந்த ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க அந்த ஆர்டிஸ்ட். அது அந்த வரைபடங்கள் வைத்த அந்த ஓவியத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு. அதில் ஒருத்தர் வந்தார், இந்த வரைபடத்தில் ஒரு குறைவு இருக்குது, இதுக்கு முதல் ப்ரைஸ் கொடுப்பது நல்லதில்லை, இது முதல் ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு இது நல்லா இல்லை, இதில் குறை இருக்குன்னு சொன்னார். அந்த வரைந்த ஓவியர், ஐயா சொல்லுங்க ஐயா, என் தவறை திரித்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு கதவுனா அதில் ஒரு கைப்பிடி இருக்கணும், அந்த கைப்பிடியை பிடிச்சி மாறி இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம ஹார்ட்டில் கைப்பிடி இல்லையா, நம்ம ஹார்ட்டில் கைப்பிடி, எப்போல்லாம் நம்ம தட்டுறோமோ, நம்ம என்னென்னுடைய பிரதிபலன் எப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி அழைக்குதோ அப்போல்லாம் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் அழகாக சொல்கிறாங்க லூக்கா 11:1, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போல்லாம் போய் தேடுறீங்களோ, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அப்போ தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் லூக்கா 11:10 சொல்லுது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அருமையாக நம்ம ஆண்டவர்கிட்ட போய் தகப்பனே எனக்கு கொடுங்கன்னு கேட்குறப்போ அடுத்து சொல்கிறாங்க, பையன் போய் முட்டை கேட்டால் அவர் பல்லியை கொடுப்பாரா, முட்டை கேட்டாலும் தேளை கொடுப்பானோ, பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, அவங்க அழகாக சொல்கிறாங்க, பரமபிதாவனோ தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வது பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறப்போ கொடுக்கும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நம்முடைய விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அப்படி விடுதலை கொடுக்கும் ஆண்டவற்ற நம்ம எப்படி இருக்கோம்? அடுத்த ஸ்டெப் சொல்கிறாங்க, ஊமையாக இருந்த ஒரு மனுஷனை கொண்டு போகிறாங்க ஜீசஸ்ட்ட. அவர் இயேசு அங்கு ஜெயித்த பொழுது, பொருளாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பின்பு அவர் ஊமையாக பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையானவன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் லார்ட் இஸ் கிரேட், ஆண்டவர் பெரியவர், அந்த ஜீவனுள்ள ஆண்டவர். எந்த மனிதன் தகப்பனை நோக்கி ஜெபிக்கிறோமோ, அழகாக இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கலாம், உங்கள் பிள்ளை பேசாமல் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம்,
நீங்கள் விசுவாசத்தோடு தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பிரச்சனையான இடத்துல, உங்களுக்கு எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல உங்கள் கைகளை வைங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் கணவர் மேலே, உங்கள் கணவர் குடிகாரராக இருக்கிறார் திருந்தலை, விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிறப்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு விஷயம் கூட நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனை, இந்த நல்ல வேளையில் உம்மை நோக்கி பார்க்குறேன்ப்பா, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறேன்ப்பா. லார்ட் இஸ் கிரேட், ஆண்டவர் பெரியவர், என்னென்னைக்கும் துதிக்கப்படத்தக்கவர், அண்ட் மோஸ்ட் ஒர்த் ஆஃப் ப்ரைஸ், மிகவும் மிகவும் துதிக்கப்படத்தக்க ஒரு வார்த்தையின்படி தகப்பனை, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நமது தேவன் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா, உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட மனம் இறங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும். ஆசைவதிங்க எல்லாத்திலும் இப்போ சிறு மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.